கம்பன் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கம்பை குத்திக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சிடுச்சு, கம்ப போட்டு கம்பு அடி பிடிச்சிரு, அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. மனவர ஆரம்பிச்சிருச்சு.
கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல இறக்கலாம். ஒரு அம்மா செம மனமா இருக்குமா. படிப்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். இந்த தயிர் பாரு. வெங்காயத்து போறது சாப்பாடு எப்படி இருக்குதுங்க? கம்பு சாப்பாடு, வெங்காயம், தயிரெல்லாம் போட்டு செஞ்சிருக்குது. சூப்பரா இருக்குது. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டா. நல்லா மோர் விட்டு கம்பம் கூழ் மாதிரியும் கூட இதை குடிச்சுக்கலாம். கம்பு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த சமையல் பத்தி உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க.